Hi friends, welcome to Viji in the Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான பாலக்கீரை கடையல் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தெரியாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரை கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது 100 கிராமுக்கும் குறைவாக தான் இருக்கும். இதை நல்லா கடாயில் போட்டு நல்லா வறுத்துருங்க. பருப்பு சூடாகிற அளவுக்கு தான் வறுக்கணும். பருப்பு இந்த மாதிரி சூடானோன்னா ஒரு தடவை கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருங்க. நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இலைகளை மட்டும் கிள்ளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பழுத்த இலையாக இருக்கிறத வேண்டாம், வயிறு வலி வரும் அதை யூஸ் பண்ணிங்கன்னா. இந்த மாதிரி கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை எல்லாத்தையுமே தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கணும். 2 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம். கீரையை இந்த மாதிரி பொடியாக தான் கட் பண்ணணும். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இருந்தால் அதில் கூட செய்யுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் அதில் சேர்த்து வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் கண்டினியூஸாக போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்கள் போட்டு ஒரு நிமிடம் வதங்கினா போதும். தக்காளியும் சேர்த்து வதக்கிடுங்க. இதெல்லாம் நீங்கள் இப்படி வதக்கி செய்யும்போது அந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் இருக்காது, கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு நிமிடம் தான் நான் வதக்கினேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் அதுலேயும் சேர்த்து வதக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி செய்யும் பொழுது கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு கீரை குழம்பு மாதிரியே இருக்காது. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க இனிமேல் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கீரை வதக்கும் பொழுதே கொஞ்சமாக அதில் தண்ணி வரும். கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம வறுத்து ஊற வச்சிருக்க பாசிப்பருப்பு, அதாவது சிறும்பருப்பு, அதையும் இதில் சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. உங்கள் குக்கரை பொறுத்தது. நீங்கள் மண் சட்டியில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10 நிமிடம் வேக வைக்கணும். அதாவது நம்ம ஊற வச்சு போட்டிருக்க பருப்பு வெந்துடுச்சுன்னா அந்த டைம் போதும், எடுத்து கடைஞ்சிடலாம். பாருங்கள், நான் ஒரு விசில் தான் விட்டேன், நல்லாவே வெந்திருக்கு. கீரை எப்பயுமே சீக்கிரமாக வெந்துடும். அது இல்லாமல் நம்ம வெங்காயம் தக்காளியும் நல்லா வதக்கி தான் நம்ம வேக வச்சுருக்கோம். இதை நீங்கள் மத்து வச்சு கடையாதீங்க. மத்து வச்சு கடையும் பொழுது இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளவளப்பாக இருக்கும். அதனால் கரண்டிலே இந்த மாதிரி ஒரு கலர் கலரிடுங்க. கரண்டிலே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். ரொம்ப நீங்கள் கடைஞ்சிட்டிங்கன்னா அதனால தான் ஒரு சிலருக்கு அந்த கீரை சாப்பிட்றது பிடிக்க மாட்டேங்குது. லாஸ்ட்டாக இந்த கீரையை தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்க கடுகு. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் காரம் இல்லைன்னா ஒரு 2 வரமிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாம். வரமிளகாய் போட்டு நீங்கள் தாளிக்கும் போது அந்த தாளிப்பு ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கீரை கடைசியில் நீங்கள் சாப்பாட்டுக்கு தான் சேர்த்துக்கணுன்ட்டு இல்லை, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு அரை கரண்டி புளி கரைசல் சேர்த்துருக்கேன்.
எதுக்குன்னா நம்ம கீரை அடிக்கடி இதை சூடு பண்ண முடியாது. இப்போ காலையிலே சமைக்கிறவங்க மதிய டைமில் கொஞ்சம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. நம்ம புளி சேர்த்து சும்மா ஒரு அரை நிமிடத்துக்கு கொதி விட்டால் போதும், ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை, அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும். அதுக்காக தான் இதை கீரையோடு சேர்த்துருங்க. தாளித்ததுக்கப்புறம் கீரையை கொதிக்க வைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பாலக்கீரை கடையெல்லாம் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். கீரை எப்பொழுதுமே ஒரு 3 மணிக்குள்ளே சாப்பிட்றணும். அதுக்கு மேலே கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா செரிமானம் ஆகாது. நீங்கள் கீரை குழம்பு சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்பொழுது நெய் சேர்த்துக்கோங்க, அது இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்காக இருந்தால் கண்டிப்பாக நெய் சேர்த்து கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.